வணக்கம், இது நம்ம சேனல் பிரிடிக்டர். இஜ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். பாகிஸ்தான் இங்கிலாந்து டூர் வந்திருக்காங்க. செகண்ட் டெஸ்ட் மேட்ச் இன்றைக்கி நடக்க போகுது. இந்த மேட்ச்க்கான ப்ரிடிக்ஷன் எப்படி பண்ணுவது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் டோன் கேளுங்க, அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் நேம் பிரிடிக்டர் ஏஜ் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பாகிஸ்தான் கிட்டத்தட்ட இங்கிலாந்துக்கு பயங்கரமான டஃப் கொடுக்குற அளவுக்கு பக்கா டீம் தான் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய பவுலிங் அட்டாக் அண்ட் பேட்டிங் பயங்கரமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு மேட்ச் கிட்டத்தட்ட அவங்க கைக்கு வந்த மேட்சை கோட்டை விட்டுட்டாங்க. பாகிஸ்தான் அவங்க செகண்ட் இன்னிங்கை சொதப்பலாக ஆனதும், இங்கிலாந்து அவங்களுடைய செகண்ட் இன்னிங்கை சுதாரிச்சு ஆனதும் தான் அந்த வெற்றிக்கு காரணம். கிட்டத்தட்ட பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. இங்கிலாந்து அவங்களுடைய ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆடும்போது பாகிஸ்தான் ஃபுல்லாக ஜெயிக்கிற அளவுக்கு தான் இருந்தது. ஆனால் இங்கிலாந்து அவங்களுடைய செகண்ட் இன்னிங்கை கொஞ்சம் சுதாரிச்சு ஆடிட்டாங்க. பாகிஸ்தான் அவங்களுடைய செகண்ட் இன்னிங்கை கோட்டை விட்டாங்க. இப்போ இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் எப்படி போகும், என்னென்ன மாதிரி நடக்கிறது வாய்ப்புகள் இருக்குது, யார் ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சவுதாம்டன் ரோஸ் போல் சவுதாம்டன் நடக்க போது. இந்த மேட்ச் இதே கிரவுண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் ஃபஸ்ட்டு டெஸ்ட் நடந்தது. இங்கிலாந்து தோத்த மேட்ச் அது. அந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோக்ஸ்லாம் கிடையாது, பிராடை உள்ளே வைக்கலை. இப்போது அதே கிரவுண்டில் நடக்க போகிற இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா எப்படி போகும், எப்படி இப்படிலாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இந்த பிச்சு எந்த மாதிரி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா, இந்த பிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற டீம் மிகப்பெரிய சவாலாக இருக்கும். ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற டீம் மேக்ஸிமம் விக்கெட் சரசரன்னு விழுகிற அளவுக்கு சவாலாக இருக்கும். பேட்டிங் சரியாக சப்போர்ட் பண்ணாமல் பவுலர்ஸ் ஈஸியாக இருக்கும் விக்கெட் எடுக்கிறதுக்கு. ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற டீம் கண்டிப்பாக டாப் ஆர்டர் காலியாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மழை இன்டரப்ஷன் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நின்று நின்று நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நின்று நின்று தான் நடந்துச்சு. அதனால் இப்படி நடக்கும்னு சொல்லலை. இங்கே இன்னும் மழை பெஞ்சிட்டே இருக்குது இந்த கிரவுண்ட் சுற்றி இருக்கிற ஏரியாவில். அப்படி இருக்கும்போது இந்த மேட்சில் ஏகப்பட்ட இன்டரப்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் ஜெயிக்குமா அப்படின்னு கேட்டால், இங்கிலாந்து ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சினா பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் மெம்பர்ஸ் எப்படி டீம் போட்டிருப்பாங்கன்னா, அந்த மேட்ச் நல்லா ஆன பாகிஸ்தான் பிளேயர்ஸான பாபர் அசாம், மசூத் இவங்களை அப்படியே ரொட்டேட் பண்ணியே டீம் போட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. யார் யார் நல்லா விளாடுவா அப்படின்னு யோசிங்க. ஏற்கனவே யார் நல்லா விளாண்டான்னு டீம் போட்டால் கண்டிப்பாக நீங்கள் ஜிஎல்ல ஜெயிக்கவே முடியாது. யார் நல்லா விளாடுவான்னு யோசிங்க, அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பென் ஸ்டோக்ஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. டியூ டு ஃபேமிலி சுச்சுவேஷன் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு, பென் ஸ்டோக்ஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் கம்மி. இது வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் அப் கேமில் பாகிஸ்தான் பிளேயர்ஸில் யார் நல்லா விளாண்டா அந்த டீடைல்ஸ் தான் இது. இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் பாகிஸ்தானில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஒரே ஒரு பிளேயர் வேணால் மேக்ஸிமம் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ரிஸ்வான் அலியாக இருக்கலாம், சர்ஃப்ராஸ் அகமது இந்த மேட்ச்சில் உள்ள வரதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாபர் அசாம் ஒரு ஆவரேஜாக வார்ம் அப் கேமில் ஆனார், அதே மாதிரி ஃபஸ்ட் டெஸ்ட்லையும் ஆனார். ரிஸ்வான் வார்ம் அப் கேமில் சூப்பராக ஆனார், ஆனால் ஃபஸ்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொதப்பி தான் ஆனார். மசூத்துட்டு ஆவரேஜ் இருக்குது. மசூத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக விளாண்ட மூணு டெஸ்ட் மேட்ச்லையும் ஏதாவது ஒரு இன்னிங்ஸில் 50-70+ ரன்ஸ் அசால்ட்டாக அடிச்சிருக்காரு. மசூத்துக்கு இந்த மேட்ச் ஒரு நல்ல மேட்ச்சாக அமையுமா அப்படிங்கிறனா, ஒரு 50-50 தான் சொல்ல முடியும். ஏன்னா விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாகிஸ்தான் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சா மசூத்தோட விக்கெட் கொஞ்சம் ஈஸியாக விழுறதுக்கான சான்சஸும் கொஞ்சம் சொல்லலாம். அதுவும் 50-50 தான் சொல்ல முடியும். ஏன்னா மசூத் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீம்லேயே, அதாவது பாகிஸ்தான் டீம்லேயே மசூத் தான் ஒரு வெல் ஸ்லோ பேட்டர், கொஞ்சம் பொறுமையாக ஆடக்கூடிய ஆள். கிட்டத்தட்ட T20 மேட்சே பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடிச்சார்னா 35 பால்ஸ் கன்சீட் பண்ணிவிடும் அந்த மாதிரி பிளேயர் மசூத் வந்து பார்த்தீங்கன்னா. மேக்ஸிமம் மசூத் எடுக்கிறது ஒரு சேஃபாக இருக்கும். எப்படி தான் அவர் அவுட் ஆனாலும் கிட்டத்தட்ட பால்ஸ் நிறையா பிடிச்சி தான் அவுட் ஆவார். ரிஸ்வான் இந்த மேட்ச்சில் இருப்பாரன்றது டவுட்டாக தான் இருக்குது. விக்கெட் ஸ்பின் பவுலரை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் அப் கான் இருக்கிறாரு, அதே ஸ்பின் பவுலரில் இந்த மேட்ச்சில் எஃபர்ட் சிறப்பாக ஆடாகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. பாகிஸ்தான் அவங்களுடைய கரியர் பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் பாருங்கள். எஃப் அஷ்ரஃப் இந்த மேட்ச் பொறுத்தவரைக்கும் உள்ள வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படின்னா எஃப் அஷ்ரஃப் அப்படின்னா கே பாட்டியா உள்ள வரதுக்கான சான்சஸ் இருக்குது. வாகப் ரயாஸ் இந்த மேட்ச்சில் உள்ள வரதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. சாகின் அஃப்ரிடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் டெஸ்ட்டில் பால் சுத்தமாக ஸ்விங்காகவே இல்லை. வாகப் ரயாஸ்க்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் அப்பாஸ்க்கு இது ஒரு நல்ல மேட்சாக இருக்கும். யாசிர் ஷாக்கு அதே மாதிரியே விக்கெட் சொல்லுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் அப்பாஸ்க்கு கண்டிப்பாக அந்த மேட்ச்சில் விக்கெட் உள்ளதுக்கான சான்சஸ் இருக்குது. சாயின் அஃப்ரிதி ஃபஸ்ட் மேட்ச்சில் ஸ்விங் ஆகலை சரியாக, செகண்ட் மேட்ச்சில் கப்பாக கொடுப்பாரான்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் சாயின் அஃப்ரிதியை சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இருந்தால் அவருடைய பிளேஸை வாகப் ரயாஸ் பிடிப்பார். பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் பாபர் அசாம கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இன்னொரு ஆளுக்கு அபிட் அலி அப்படிலாம் ஷஃபிக் ட்ரை பண்ணி பாருங்கள். மசூத் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, ஆனால் அவங்களுடைய ஃபஸ்ட் டீமில் மசூத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேட்ச்சில் ட்ரீம் டீமில் சர்ஃப்ராஸ் அகமது இடம் பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் இப்போ நம்ம டீம் போடலாம், எப்படி போகலாம், என்னென்ற மாதிரிலாம் பார்க்கலாம். ஒரு சில விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. அந்த கிரவுண்டில் இங்கிலாந்து பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடிக்காங்க. இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் அந்த மேட்ச் நல்லா ஆன பிளேயர்ஸ் யாராரும் கேட்டிங்கன்னா பர்ன்ஸ், ஸ்டோக்ஸ், பட்லர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாக் ராலி இந்த மேட்ச்சில் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாக் ராலி இந்த மேட்ச்சில் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமான டீம் பிளேயர் யாரும் கேட்டால் இந்த மேட்ச்சில், அதாவது அந்த மேட்ச்சில் யார் விக்கெட் எடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆண்டர்சன் விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோக்ஸ் விக்கெட் எடுத்திருக்காரு, பெஸ்ட் விக்கெட் எடுத்திருக்காரு. ஆர்ச்சர் செகண்ட் இன்னிங்கில் ஆர்ச்சரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அவர் விக்கெட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இன்னிங்கில் மேக்ஸிமம் எடுப்பார். ஃபஸ்ட் இன்னிங்கில் எடுத்தாலும் எடுப்பார் அப்படின்ற மாதிரி தான் ஆடுவார். ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆண்டர்சன்
கண்டிப்பாக ஆண்டர்சன் மேலே ஒரு ப்ரெஷர் விழுந்துருச்சு. ஏன்னா ஆண்டர்சனுக்கு ஏஜ் 38 ஆகுது, லாஸ்ட் சில மேட்சஸாக விக்கெட்ஸே எடுத்தது கிடையாது. அதனால் ஆண்டர்சன் ரிட்டையர்மெண்ட்டை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. கண்டிப்பாக ஆண்டர்சன் ஒரு கம்பேக் கொடுத்தே ஆகணும். ஆண்டர்சனுக்கு இந்த மேட்ச் வெளியில் ரெஸ்ட் மேட்சாக கூட எல்லாம் இருக்கலாம். ஆண்டர்சன் அப்படி இல்லைன்னா பிராட் இந்த மேட்ச்சில் ரெஸ்ட்டாக வெளியில் உட்காந்து கூட சான்சஸ் இருக்குது. நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிராடும் ஆண்டர்சனும் சேர்ந்து விளாண்ட மேட்சஸில் மேக்ஸிம் மேட்சஸில் பிராட் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டர்சனை ஓவர் கம் பண்ணியிருப்பார். அப்படி இல்லைனா ரெண்டு பேரும் ஈக்குவலாக போல் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் மேட்சஸில் பிராட் தான் ஆண்டர்சனை ஓவர் கம் பண்ணியிருப்பார். பிராடும் ஆண்டர்சன் சேர்ந்து விளாண்ட மேட்சஸில் இப்போ ரீசெண்டாக விளாண்ட மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டர்சன் கிட்டத்தட்ட பேக்கில் இருக்கிறாரு. ஆண்டர்சனுக்கு சரியாக விக்கெட்ஸ் எடுக்கல. இங்கிலாந்து வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் நடந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சில் ஆண்டர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் விழுந்தது. 3-3 விக்கெட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விழுந்தது. செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட்டே விழுல. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்லேருந்து, அதாவது செகண்ட் டெஸ்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பிராட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிராட் எடுத்ததுக்கப்புறம் ஆண்டர்சனுக்கு விக்கெட்டே விழுகல. இன்னுமே ஆண்டர்சன் கிட்டத்தட்ட ரொம்பவே சொதப்பிட்டு தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. பார்க்கலாம். விக்கெட் கீப்பரை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் சர்ஃபராஸ் அகமது இடம் பிடிக்க வாய்ப்புகள் இருக்குது ட்ரீம் டீமில். நான் இப்போதைக்கு பட்லர் எடுத்துக்கிறேன். பேட்ஸ்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பேட்ஸ்மேன் அதாவது பாகிஸ்தானில் யாரும் கேட்டால் பாபர் ஷா மேக்ஸிமம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. இன்னொரு ஆள் அபீட் அலி, அப்படிலாம் ஷஃபிக், அப்படிலாம் மசூத், இந்த மூணு பேரில் யாரோ ஒருத்தர் தான் இடம் பிடிக்க போகிறாங்க. மசூத் எடுத்திங்கன்னா சேஃப். ஆனால் மசூத் நல்லா விளாடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்ச் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நான் இப்போதைக்கு ஷஃபிக் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா போப், இங்கிலாந்து டீம்லேயே டெஸ்ட் அவரேஜ் பக்காவாக வச்சிருக்க பிள்ளையா அது போப் தான், 47 வச்சிருக்காரு. இந்த மேட்ச்சில் சிப்லியை கண்டிப்பாக எடுத்துக்கணும். போப் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பேட் சாரி செகண்ட் ஹாஃபில் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக பர்ன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே ரூட் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கிலாந்து விசஸ் பாகிஸ்தான் மேட்ச்சில் மேக்ஸிமம் ரூட் சூப்பராக ஆடிருக்காரு. ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஓக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்டோக்ஸ் இருக்கிற சந்தேகம் தான். சாம் கரன் இந்த மேட்ச் உள்ளே வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுவார். ஒருவேளை எஃப்எஸ்எஃப்போ கே பாட்டி இந்த டீம் இந்த மேட்ச்சில் உள்ளே வந்துட்டால் கண்டிப்பாக கே பாட்டி இந்த இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள். கே பாட்டி நல்லா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கே பாட்டி உள்ளே வந்துட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு நான் ஸ்டார்ட் அப் கானே எடுத்துக்கிறேன். பவுலரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிராடும் எடுக்கிறேன், அப்பாஸும் எடுக்கிறேன். மேக்ஸிமம் ஆண்டர்சன் இந்த மேட்ச்சில் ரெஸ்ட்டில் இருக்காரா உள்ள இருக்கிறான்னு பார்க்கலாம். பிராடோ ஆண்டர்சன் இந்த மேட்ச்சில் ரெஸ்ட்டில் இருக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. பார்க்கலாம். இப்போதைக்கு நான் யாசிர் ஷா எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக ஆச்சர் இந்த மேட்ச்சில் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்க்குறது பெட்டர். பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் நான் இன்னொரு ஆள் எடுக்க போகிறேன். அது யாருன்னு கேட்டிங்கன்னா மசூத். கண்டிப்பாக டாஸ் வச்சு தான் நான் மசூத் எடுக்க போகிறேன். இப்போதைக்கு நான் சிப்லி எடுத்துக்கிறேன். என்னோட இந்த டீமில் கேப்டன் யாரை போட போகிறேன்னா என்னோடய டீமில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கேப்டன் ஆப்ஷனில் நான் போட போகிறது போப். அப்படிலாம் சிப்லி வைஸ் கேப்டன் கேப்டன் ஆப்ஷனில் போடுவேன். கேப்டன் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓக்ஸ் அப்படின்னா பிராட போட போகிறேன். பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில், அதாவது பாகிஸ்தான் அவங்களுடைய ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இங்கிலாந்து ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் இன்னிங்ஸை, அதாவது செகண்ட் இன்னிங்ஸை வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் ஆடினாங்கன்னா கண்டிப்பாக பாகிஸ்தான் டீமில் பாபர் அசம் போட்டு போகிறாங்க. இந்த மேட்ச் என்ன ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கிலாந்து ஃபஸ்ட் இன்னிங் ஸ்டார்ட் பண்ணி பாகிஸ்தான் அடுத்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆடினாங்கன்னா பாபர் அசாமை கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். யாசிர் ஷா, பாபர் அசாம், சிப்லி, ஓக்ஸ், அதுக்கப்புறம் பிராட். பட்லர் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சேஃபாக இருக்கும். பட்லர் ஏசியன் டீம்ஸோடைய சூப்பர் ஆடக்கூடிய பிளேயர். ஆனால் எனக்கு தெரிஞ்ச இந்த மேட்ச்சில் சர்ஃப்ராஸ் அகமது ட்ரீம் டீமில் இடம் பிடிக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. பார்க்கலாம். நம்முடைய ஃபைனல் டீம் டிரகிராமில் வரும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.